वानं अमादे सिंहासनाम् भूमि अमादे पदस्थलं वनम् उमाद सिंहासनाम् भूमि अमाद पदस्थलं पनिन् कुनि तोलुगरम् कानिम्मे कन्

சார்ந்த ஸ்வரூபி என்சுவே ஆயிரம் பெர்களில் சீரந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம் ஆயிரம் பேர்களில் சீரந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம் உறாரி வரம் பாரிகாரிகான கத்த செய்த உபகாரங்கள் கணக்குரை நலாகமாம் கத்த செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகமாம் ரட்சிப் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம் ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறாம் உரீரார உகர अपाम गारा र कर्त समोग आनन्द मे भक्त सभये निल् पेरे भामे कर्त समोगम् आनन्द பக்த சபையின பெறமே கர்த்த நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் ஓ ட்ரம் தேவனே கர்த்த நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் ஓ ட்ரம் தேவனே ரி காரி வர பாரரா நூற்றி பேர் நாடுவில் தேற்றவாளனாரே வாந்திரே உற்றிருபது பெர் நாடுவில் த்ரவாலனாரே வாந்திரே உன்னத அவியை உற்றிடுமே மன்னபனே இனே ரமே உன்னத அவியை உற்றிடுமே மன்னபனே இனே ரமே ரப ரக க வருவீர் என் இயேசுவே எங்கி என் தேடுதே எப்போ வருல்லம் தேடுதே பாரந்து விரைந்து திவிரியுமே இறங்கி வாரும் ஏசுவே பாரந்து விரைந்து டிவி ஒரே இறங்கி வாரும் வாரம் ஏசுவே யேசுவே நாமத்தினாலே ஜமங்கலி பிதாவே ஆமேன் கத்திரிபு சுத்த நாமத்திற்கு சோத்ரம் தம்பி அபினேஷர் டாக்டர் சுதா கணேஷ் எங்கள் மர்சி ராஜசேகர் சம்பந்தியமா கவி அக்கா எங்கள் கேண்டீனில் ஒரு கீ அக்கா அவங்க செல்வி டீச்சர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டில் கிரேடில் கூடுன கிரேடு உள்ள ஸ்டூடெண்ட் அக்கா எல்லோரையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது கர்த்தர் நல்லவர் நம்ம இப்போ நேற்று வருடா சி நம்ம தியானித்தோம் அக்கா அக்கா எங்கள் சம்பந்தியம்மா பிரைஸ்லார் இல்லை இன்றைக்கி அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன நடந்துருச்சுன்னா ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு புதிய வானம் புதிய பூமி ஆண்டர் தாவிக்க போகிறார் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனத்தில் அப்போ அந்த இருபத்தி ஓராவது அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில் இருக்கிற பாவிகள் நீக்கப்படணும் பாவத்தை செய்ய முக்கிய காரணராக இருக்கிற சாத்தான் நீக்கப்படணும் இது ரெண்டும் செய்கிறதான் இந்த இருபதாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதில் நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாவது கட்டி வைக்கிறார் ஏன் கட்டி வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டி வைக்கிற வர அந்த ஆயிரம் வருட சாட்சியில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது எந்த ஒரு குழப்பமும் இல்லை மக்களெல்லாம் சுபிஷமாக இருக்கிறாங்க நூறு வயதில் மறிக்கிறவன் வாலிபன் என்ன படிக்கிறான் அங்கே விவசாயத்தினுடைய விளைச்சலெல்லாம் நம்ம தியானித்தோம் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் நாம் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆளுகை செய்ய போகிறோம் அன்றைக்கி உலக மக்கள் இருக்கிறாங்க இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்காசனத்தை பார்க்க போகிறோம் வாசிப்பமாக நாலாவது அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாலாவது வாசனம் சரி அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவர்களின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இந்த சிங்காசனத்தில் நம்மளை அமர செய்தது யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாசிப்பா வெளிப்படுத்துதல் மூணாவது அதிகாரம் இருபது ஆசனம் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் யார் சத்தத்தை கேட்டு கதவை தந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் இருபத்தி ஓரம் வெளிப்படுத்துதல் மூன்று இருபத்தி ஒன்று நான் சிங் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து போல போல்ல அண்டவராக சிகிச்சை ஜெயம் பெற்றார் எதிலிருந்து ஜெயம் பெற்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் மறித்தார் மூன்றாம் உயிர் தந்தார் பிதாடி வலது வஸ்திரத்தில் அமர்ந்து இதை முடிச்சுட்டு அதுபோல ஜெயம் கொள்ளுகிறம் எவனோ அவனும் என்னோடய சிங்காசனத்திலே கூட உட்காரும்படி அருள் சிவன் அவள் ஆண்டவர் மறையால் சிஸ்டர் ஆண்டவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் கொடுக்க வாக்கு செஞ்சுருக்குன்னா சிங்காசனத்தில் கூட அமர்றதுக்கு சரி இப்ப இதனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் ஆழமான காரியம் கொஞ்சம் கவனமாக இருந்தேன்னா இந்த சத்தியை நமக்கு புரிந்து கொள்ளலாம் முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தாவிதன் குமாரன் வாசிப்பம்மா மத்திய முதலாவது அதிகாரம் முதலாவது அப்ரஹாமிக் குமாரன் தாவிதின் குமார்னாகிய இயேசு கிறிஸ்து இந்த தாவிதன் குமார்னா தாவிது யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்னுடைய என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் அநேக பேஷண்ட்ஸுக்கு எனக்கு தெரியாது எல்லோரும் எப்படி வருவாங்கன்னா லைசாண்ட்ரு ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாயிரு இந்த நோக்கத்தோடு தான் வருவாங்க அவ என்னுடைய தகப்பனார் பேரை வைத்து வரைக்கிறாங்க இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிபம்மா ஐந்தாவது ஆறாவது வசந்தத்தை வாசிக்க மத்தியூ ஒன்று ஆறு ஈசாய் தாவிதை ஈசாய் தாவிது ராஜாவை பெற்றார் நடலன் வைப்பு தாவிதின் ராஜாவை பெற்றார் இங்கே இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில் வர்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வர்றாரு அவர் எந்த சந்ததியில் வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா தாவிதின் ராஜா ஆனால் மற்றெல்லாரும் பார்த்தீங்கன்னா ராஜாங்கிற பேர் இருக்காது அவங்க எல்லோரும் எந்த வம்சத்தில் வராங்கன்னா ராஜாவுடைய குடும்பத்தில் வர்றாங்க சாலமோனுக்கு ராஜா போடலை சாலமோன் ராஜாவா அவன் ராஜாதான் எல்லாமே ராஜா தான் ஆனால் யாருக்குமே ராஜாங்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கீங்க அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் லைசாண்டருக்கு மகனாக பிறந்தனால கிடச்சிச்சு புரியுதாங்க அதுபோல் இங்கே தாவீது யார்னா அவர் பிறக்கும் பொழுதே ராஜா ஜாய்ஸ் மேரி சிஸ்டர் பிரைஸ்லால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை தியானிக்க இருக்கிறோம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தாவிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பிறக்கும் பொழுதே அவர் ராஜா எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வசனத்துக்குள்ளே போய போயிடும் சரியா இப்போ வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதிமூணாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பதிமூன்று ஒன்று இதை கவனமாக கேட்கணும் இது ரொம்ப அளவான சத்தியம் புரிஞ்சொல்வது எனக்கு கஷ்டம் கவனங்கிறது தான் தான் புரியும் ரைட் ஒன்று சமயில் பதிமூணாவது அதிகாரம் முதலாவது வருஷம் சவுல் ராஜபாரியம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கம்ப்ளீட்டு அவன் ரெண்டாவது வருஷம் அரசாண்ட பொழுது செகண்ட் இயரில் ஒரு முக்கியமான சம்பவம் யாருக்கு வருது சவுலுக்கு வருது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பண்ணி ரெண்டாவது வருஷம் தான் வாசிக்கிறேன் கீழ்காலையில் பெல்சியர்கள் எனக்கு விரோதமாக வருவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து இந்த வார்த்தை தான் முக்கியம் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார் ரெண்டு பலி இருக்கு சமா சர்வாங்க தகன பலி இன்னொன்று போஜன பலி ரெண்டு பழியில் ஒரு பலியை செலுத்திட்டார் அதனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணா வாசனம் சவுல் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாக செய்தீர் உம்முடைய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனதுனாலே பிரேமா டிட்டோ சிஸ்டர் பிரைசிலார் ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைசிலார் முக்கியமான கான்செப்டை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் பிரேமா இன்றைக்கி பிரேமாக்கா எனக்கு காலைல கூப்பிட்டாங்க சிலுவையில் ஏழு வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் ஒரு சில காரியங்கள் தியானித்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு வகையான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறாங்க தம்பி ஆரோக்கியராஜ் இருக்கார் அவர் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவார் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்க ஆண்டோட்டருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க ஆண்டருக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க ஆனால் பிரேமாக்கா அப்படி கிடையாது ஊழியம் செய்வாங்க அவங்க பயங்கர டிமாண்ட் குட் ஃப்ரைடே அன்றைக்கி அவங்க மூணு வார்த்தையும் நாலு வார்த்தையும் சொல்ல போகிறாங்க சரி அடுத்த நல்லவர் ரைட் அக்கா கேளுங்க கவனமாக அவள் சவுல் ராஜபாரியம் பண்ணின ரெண்டாவது வருஷத்தில் அதான் முனுசாமி பதிமூணாவது அதிகாரம் முதல் வருஷத்தில் ரெண்டாவது வருஷத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன நடக்குதுன்னா சர்வாங்க தாக நம்பியை செலுத்த செலுத்தக்கூடாது அன்னைக்கு ஆசாரியர் செல் வேலையை ராஜா செய்யக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்ய ராஜா இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சான்னா அவனுக்கு குஷ்டம் வந்துடும் அதை நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்பொழுது பாருங்க என்ன நடக்குதுன்னா நான் ஆசனம் சாமிவேல் சவுளை பார்த்து புத்தீனமாக செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கற்றலை கை கொள்ளாமல் போனீர் மற்றபடி கர்த்தர் ராஜ்ய இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யவர்த்தி என்னன்னு தெரியோ இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யவரன் நிலைநிற்க சீட்டை கிழிச்சிட்டார் எந்த வருஷம் கிழிச்சிட்டார் சொல்லுங்க ரெண்டாவது வருஷமே கிழிச்சிட்டார் ஆனால் அலோ பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு இன்னைக்கு இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்கும்படிக்கு கட்டளை இட்டார் அப்போ கட்டளை இட்டுட்டார் கட்டளை என்ன செஞ்சு பரலோகத்துலேருந்து வந்துருச்சு ஜானகிமால் கவனமாக கேள்வி அப்பிரேசலர் அப்போ பரலோகத்துலேருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு சவுல் இன்னி நீ ராஜா கிடையாது நான் வேற ஒரு ஆளை மனசில் வச்சிருக்கேன் அவனை நான் உண்டாக்க போகிறேன் உருவாக்க போகிறேன் சரி இதை நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்போம்மா சவுல் நாற்பது வருஷம் ராஜபாரியமாக சவுல் நாற்பது வருஷம் ராஜாவாக ஆட்சி செய்தார் அதுதான் வேதம் சொல்லுது ஆனால் ரெண்டு சாமி வேல் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வருசனத்தை வாசிங்க ரெண்டு சாமி வேல் ஐந்து நான்கு தாவீது ராஜாவாகும்போது முப்பது வயதுங்க சரிங்களா முப்பது வயது அப்படின்னா கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சானா நான் சொல்வது உங்களுக்கு புரியும் தாவிது அதாவது எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது முப் இங்கே இங்கே பாருங்கள் ராஜ் தாவீது ராஜாவாகும்போது முப்பது வயது முப்பது வயதில் அவர் வாராரு ஆனால் இங்கே நாற்பது வருஷம் ராஜபாரியம் பண்ணது சவுலு ராஜபாரியம் பண்ண ரெண்டாவது வருஷமே ஆண்டவர் சீட்டை கழிச்சிட்டாரு அப்போ தாவீது பிறக்கும் போதே ஒரு ராஜாவை பிறக்கிறார் இது உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் கேட்குறேன் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ரெண்டு சுவாமிகள் ஐந்தாவது அதிகாரம் நாளாக ஆசனம் தாவீது ராஜாவாகும் போது முப்பது வயது முப்பது வயது அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுல் ராஜபாரியம் பண்ணும்போது ரெண்டாவது வருஷமே எதை கிழிஞ்சிருச்சு சீட்டை கிழிஞ்சிருச்சு அன்றவர் சொல்லிட்டார் உனக்கு போச்சுப்பாவில் தான் முடிஞ்சுச்சுட்டார் ஆனால் நாற்பது வருஷம் அனுமதிக்கிறார் கலா ராணிய சிஸ்டர் பிரைஸ்லார் அப்போ நாற்பது வருஷம் சௌலை ராஜபாரியம் பண்ணால் ராஜாவிற்கு அனுமதிக்கிறார் ஆனால் அவருடைய சிந்தையில் யாரை கொண்டு வந்துட்டார் தாவிதை கொண்டு வந்துட்டார் பார்ப்போம் திருமந்த வசந்த வாசிங்கன்னு ஒன்னு சுவாமி வேல் பதிமூணா ஒன்று சுவாமியில் பதிமூணாவது அதிகாரம் முதல் வசனத்தில் சவுல் ராஜாபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு முதல் வருஷத்தில் பிரச்சனையில் ஸ்மூத்தாக போயிடுச்சு ஆனால் ரெண்டாவது வருஷம் துணிகரமாக என்ன செய்கிறாரு பலி செலுத்துக்கிறார் பலி செலுத்தினவுடன் ஆண்டோட செஞ்சுட்டார் இன்னி ராஜா கிடையாதுட்டார் அப்போ ராஜான சீட்டை கிழிச்சிட்டாரு இப்போ தாவி இது தாயுடைய கிரப்பத்தில் உருவாகிறார் உருவாகும் பொழுது பாருங்கள் இப்போ எட்டு வயசு எட்டு வருஷத்துக்குள்ளேயே எட்டு வருஷத்துலேயே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு அடுத்த மனுஷன் அந்த பூமிக்கு உண்டாக்குனார் உருவாக்குனாரு உருவாக்கும் போது என்ன ஆகிட்டு ராஜாவை உண்டாக்கிட்டார் அதனால தான் தாவீது ராஜாவாகும்போது முப்பது வயதாக இருந்தார் அந்த முப்பது வயது ராஜாவாக இருந்த தாவீது வழி செலுத்துகிறார் என்றவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் இதுதான் வித்தியாசம் அப்போ தாவீது பிறக்கும் பொழுதே யார் அவர் ஒரு ராஜா சரி இப்போ நம்ம வசந்துக்குலாம் வருகிறோம் நாலாவது சொல்லுவோம் வெளிப்படுத்துதல் இருபது நான்கு அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள் இது யார் உட்கார்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டோன்னா நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இது நம்ம இதில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் திரும்ப நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்கள் ரைட் அது என்னென்ன பார்ப்போமா தானியல் எடுத்துக்கொள்வோம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது சொல்லுவோம் தானியல் ஏழு இருபத்தேழு இந்த சிங்காசனிலே நிலையில் உட்கார்ந்துருக்கிறது யார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வானத்தின் கீழ் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் ராஜரீகமும் ஆளுகையும் ராஜரீகமும் ஆளுகை என்னென்னா இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தாச்சா இந்த ரெண்டு பவர் அவங்களுக்கு வந்துடுது அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ராஜரீகம் அவங்களுக்கு பவர் இருக்குது ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கணும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களைய ஜனங்கள் அப்படின்னா யாருன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஷாம் காந்தி பிரதர் பிரைஸ்லார் ரைட் அப்போ செல்லிக்கு அந்த சத்தியம் புரிஞ்சுக்கிடுச்சி ரைட் வெரி குட் அவருடைய ராஜரீகம் நித்திய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் இப்போ நம்ம பார்க்குற ராஜ்யங்கள்லாம் ஒரு காலத்தில் வரும் திரும்ப போயிடும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நிறைய முத்து முருகன் பிறகுதான் பேசலாம் எங்களை மாதிரி வயசான ஆளுங்களுக்கு தெரியும் ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அதுக்கு ஏறு தான் அதுக்கு ஒரு அவங்களுடைய சிம்பல் முராஜி தேசாயி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அப்போ கம்பல்சரியாக எல்லா ஹோட்டலையும் ரெண்டு ரூபாய்க்கு ஃபுல் மீல் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு ரூபாயே கிடையாது அது பிச்சைக்காரனுக்கும் போட முடியாது மார்க்கெட்லேயே கிடையாது ஆனால் நாங்கள் இருந்த காலத்தில் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு போட்டாங்க கம்பல்சரியாக அதாவது எலை போடணும் சோறு இருக்கணும் பருப்பு ரசம் எல்லாம் இருக்கணும் க இல்லைன்னா எந்த ஹோட்டலேயே இல்லைன்னா கவர்மெண்ட் சீல் போட்டுருவாங்க பெரிய ஹோட்டலில் வித் ஒரு 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 செக்ஷனுக்கு ஜனதா சாப்பாடு அங்கே ரெண்டு ரூபா தான் சாப்பாடு நான்லாம் நினச்சேன் இனி வேறு எவனுமே வர முடியாது ஐயா ரெண்டு ரூபா வச்சு நான் சாப்பிட்டாச்சுன்னா நான் எதுக்கு எந்த கட்சிக்கு நான் வேறு ஓட்டு போடணுன்ட்டு ஆனால் அது அட்ரஸ்ஸே இல்லாமல் ஆகிப்போச்சு அதுபோல் இங்கே நம்ம பார்க்குறோம் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தருத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கேள்விட்ருக்கும் ரைட் இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது நம்ம அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கூட்டம் யார் வாசிப்பமாக மத்தியும் பத்தொம்போதாவது அதிகாரம் மத்தேயு பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசனம் முதல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாசிடுறேன் வாசிப்பாம்மா மத்திய பத்தொம்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் அப்பொழுது பேத்ரு இயேசுவை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம் எல்லாவற்றையும் விட்டுன்னு சொல்லார் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எப்போவுமே பேத்ரு ரொம்ப ஃப்ராங்காக இருப்பார் ஆண்டு வரே நாங்கள் விட்டோம் நீங்கள் என்ன கண்ணை கொடுக்க போகிறீங்க எல்லாம் கல்குலேஷனில் தான் இருப்பார் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாப்பமா அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்தில் பார்த்துங்களா ஒரு காலத்தை குறித்து பேசுகிறார் அது மறு ஜென்ம காலம் இப்போ நம்ம பார்க்குற ஆயிரவரலாசாட்சியை ஆண்டவர் தன் இருதயத்தில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா மறு ஜென்ம காலம் ரைட் மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டுக்கும் பொழுது அப்போ அவர் சிங்காசனத்தில் வீட்டுருக்கிறார் நம்மளை இப்போ குறைக்கப்படுறோம் முதல்ல உங்களுக்கு தானிய காமிச்சேன் அது யார் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாசிப்பம்மா சிங்காசன என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை நியாயம் திருக்குவர்களாக பனிரெண்டு சிங்காசன தொழில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ரெண்டாவது கூட்டத்தார் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீங்கள் அந்த சிங்காசனத்தில் பார்க்கலாம் பவுல் இதில் வந்து ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு இது எவ்வளோ அழகாக இதோட இணையுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆச்சரியமான வசனம் இது ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது சொன்ன ஒன்று குறைந்தியர் ஆறு ரெண்டு இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் அவ தான் புரியும் லோக்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருச்சு பிரச்சனை வந்தோடன அவங்க எங்கே போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போன உடனே அவர் சொல்கிறாரு ஏன்பா கோர்ட்டில் இருக்கணும் யார் யார் ஜட்ஜி யார் அவன் அவனுக்கு என்ன தெரியும் நீங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் ஜட்ஜாக போய் அங்கே உட்கார போகிறீங்கப்பா எங்கள் சிங்காசனத்தில் நீங்கள் யாரை நியாயத்திற்க போகிறீங்கன்னா தேவ தூதர்களே நீங்கள் தீர்க்க போகிறீங்க அவ்வளோ ஒரு உன்னதமான பிளேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்கள் ஏன்பா இதை போய் சீப்பாக இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பவுல் சொல்கிறார் இப்போ நான் உங்களுக்கு மேட்டர் சொல்லிட்டேன் இப்போ நான் அவசரத்தை வாசிக்கிறேன் உங்களில் ஒருவனுக்கு வேறுவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவன்கிடத்தில் போகாமல் பரிசுத்தவன்கிட்ட இருப்பாங்க இருப்பாங்க அநீதி காரணத்தில் போகிறது அநீதி ஜட்ஜ் ஜட்ஜு எங்கே ஜட்ஜை அநீதிக்காரன் சொல்லி போட்டிருக்குன்னா அந்த ஜட்ஜு கரெக்டாக இந்த ஆள் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலும் துட்டு வாங்கிடுவார் மாற்றி எழுதிடுவார் ரெண்டாவது ஹையர் இன்ஃப்ளூயன்ஸ் வரும் அவருக்கு நீ இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவார் சாத்த காட்டாக எழுதிட்டு போயிடுவார் அதான் பரிசுத்தவான்கள் பரிசுவான்கள் நம்மளை தான் சொல்கிறார் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் அறிவீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க ஆரப்ப வழக்குக்காக நீங்கள் அபாத்துறார் மூணாவது தேவ தூதர்களையும் நியாயம் திருப்பம் என்று அறிவியர்கள இது தலை சுத்தது அவங்களுக்கு ஏன்னா கட்டாயம் தலை சுத்துச்சு தேவதை நம்மளால் பார்க்கவே முடியாது எப்படிங்க நியாயம் தீர்க்க போகிறோம் ஆ இந்த கண்ணில் பார்க்க முடியாதுங்க இந்த சரீரத்தில் பார்க்க முடியாது ஆனால் நமக்கு ஆண்டோர் கொடுக்க போகிறது ஒரு மறு ரூபமான சரீரம் உங்களுக்கு நான் காமிச்சேன் பெளிப்பரில் காமிச்சேன் நீங்கள் திரும்ப நான் போன செய்தி ஆயிரம் வருடம் ஆசாச்சு அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கேன் அதை நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா நமக்கு ஆண்டோர் நமக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்க போடுறது இந்த மகிமேன் சரி டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்பு மாற்றிங்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் நியாயத்திற்கு கொள்ளாத ஒரு இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகளை உங்களுக்குள்ளே இருந்தால் தீர்ப்பு செய்ய சபைகளை அற்பமாக இருக்கணும் இப்போ இதை எதுக்கு ஆழமாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு நியாய தீர்ப்பு கொடுக்குற வல்லமே நம்ம கொடுக்க போகிறார் அதை எங்களால் புரிஞ்சு கொள்ளணும் ரைட் ரெண்டு திமித்தியும் ரெண்டு பனிரெண்டு ரெண்டு திமித்தியூ ரெண்டு பனிரெண்டு வாசிப்பாம்மா அவரோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் ஆளுகை செய்கிற வல்லமை ஆண்டவர் கொடுக்க போயிடறோம் பைபிளை அப்படி தான் சொல்லுது ஆனால் அங்கே ஒரு இருக்குது பாடுகளை என்ன செய்யணும் சகிக்கணும் பாடு வரும்போது ஓடி போயிடக்கூடாது ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க ஒரு ரெண்டு வருஷம் படிப்பாங்க மூணு வருஷம் கோர்ஸ் படிப்பாங்க அதில் ஒரு பொண்ணு எங்கிட்ட வந்து சார் நான் எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன் நான் எப்போவுமே பைபிள் ஃபுல் பைபிள் வச்சுருப்பேன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் எடுத்தேன் அவர் பேரை எழுதி அடை எழுதி இயேசு ஒன்று இணை சீக்கிரம்னு எழுதி நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் கரெக்டாக பத்தாவது நாள் அவளுக்கு ஒரு வயத்தில் ஒரு வழி வந்துச்சு அந்த பொண்ணு சிவகாசி பொண்ணு அதில் அங்கே போய் லேப்ரோஸ்கோப்பில் ஒரு சர்ஜரி பண்ணிட்டான் பண்ணிவிட்டு என்னென்னச்சான்னா இந்த பைபிளை தான் வயிற்றுல என்ன வந்துருச்சு வழி வந்துருச்சுன்ட்டு பைபிளை சத்தம் காட்டாமல் என் டேபிள் வச்சு ஓடியே போயிட்டான் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு என்னை பார்க்க வந்தான் யாரோ விஷயமா வந்தா பார்த்து சார் வணக்கம் சார் நான் பாப்பா நீ இப்போ என்னால் உன்னை காணும் அப்படின்னு கேட்டேன் வச்சோன்னா சார் எனக்கு வயிறு வலி வந்துருச்சுன்னு நான் பைபிள் வச்சுட்டு ஓடி போய்டேன் சார் ஆனால் எங்கள் அப்பா சிவகாசியில் பால் நர்சிங் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே சேத்தாரு ஆனால் அங்கே என்ன தெரியுமா சார் கம்பல்சரியாக பைபிள் வாசிக்கணும் இங்கே நீங்கள் வேணும்னா வாசிக்கலாம் எனக்கு கொடுத்தீங்க ஆனால் எனக்கு அந்த பைபிளை நான் அனுப்பிச்சிட்டேன் வச்சுட்டு போயிட்டேன் இப்போ நான் காசு கொடுத்து பைபிள் வாங்கி அங்கே நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா பார்த்தீங்களா ஆண்டவர் பாருங்க ஒரு பாடு வரும்போது செஞ்சு விட்டு ஓடி போனால் அவங்களுக்கு ஆளுகை கிடையாது ரைட் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதுதான் நாம் எப்படி கூட உட்காந்துக்கோம் யார் இவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் இவருடைய டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இவங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் வந்திருக்காங்க வெளிப்படுத்துதல் இருபதாவதிகாரம் நாலாவசனம் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வாசனத்தின் நிமித்தமும் சிறுச்சேதம் பட்டவர்களே ஆத்மாவை மிருகத்தாவது இவர்களெல்லாம் யார் அப்படின்னா முதல்ல பாருங்க ஆத்மா மிருகத்தின் சுூபத்தையும் வணங்காமல் தங்கள் நெற்றி இல்லாமல் கையிலாமல் இவன் இல்லையா இங்கே எங்கே இருந்தார்கள் நம்ம பல முறை ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது சமத்தை வாசிப்போம் வெளிப்படுத்துதல் ஆறு ஒன்பது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த பொழுது வேத வசனத்தின் மீதும் தேதி இங்கே இருக்கும் பாருங்கள் கோயில் பிச்சை ஃப்ரைஸ்லாட் பாஸ்டர் பார்ப்போம்மா அவர்கள் பரிசுத்தமும் வெளிப்படுத்துதல் ஆறு ஒன்பது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த பொழுது வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பழிபடுத்துகின்றேன் இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்துருவோம் வாசிப்பமாக வெளிப்படுத்துதல் பதி மூணாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் பதிமூணாவது அதிகாரத்தில் பதினாறு ஆசனம் அது சிறியோர் பெரியோர் ஆய்ச்சிரியவான் தரித்திரர் சுதாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது அதன் லக்கத்தையாவது தரித்து கொள்ளவே தவிர வேறு ஒருவரும் விற்கவும் முடியும் கொல்ல முடியாது அந்த நம்பர் என்னென்னா சிக்ஸ் 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 சரி இதென்னா நான் உங்களுக்கு நம்ம தான் திரும்ப உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுவேன் அந்தக்கு சொல்லி ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிக்கும்பொழுது கம்பல்சரியாக ஒரு சிம்பல் போட்டிருக்கும் இவ ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அப்போ இது உங்களுக்கு புள்ளி இந்த பூமியில் வாழும் பொழுது நானும் உதாரணத்துக்கு சொன்னேன் தயவு செய்து தப்பாக நீங்கள் நினைக்கிறது எங்கள் அண்ணன் பயங்கர பரிசுத்தவான் வச்சுக்கோங்க பைபிள் செடி நடத்துவார் உலகத்தோடு மிக்ஸ் ஆக மாட்டார் நானும் என் தம்பியும் சேட்டை பண்ணிக்கிட்டு கிடக்கும் அவரும் நானும் தோஸ்து முக்கால் சின்ன எங்கள் வேலை என்னென்னா அண்ணனை கிண்டல் அடிக்கிறது பெரிய பசுத்தவான ஐயா இவன் வரல பரவத்துக்கு போயிடுவானா இவனை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் கிண்டல் அடிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அண்ணனை காணும் எங்கள் அண்ணனை மட்டும் கிடையாது ஊருக்குள்ளே பாதி கொஞ்சம் பேரை காணும் ஒவ்வொரு ஊர்லேருந்து நியூஸ் வருது எங்கள் ஊரில் கொஞ்சம் பேரை காணும் எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் அப்போ தான் எங்களுக்கு தெரியுது ஓஹோ ஆண்டவர் வந்துட்டார் ரகசியவர்களே இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமாக இருக்கும் இவன் நானும் என் தம்பி என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் இந்த கைவிடப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருக்கும்பொழுது எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும் அப்பாவி நம்மளும் ஒழுங்காக பைபிளை வாசிச்சு அவங்க கூட ஊழியமை செஞ்சுருந்தா நம்ம போயிருப்பேம்மா ஐயா அப்படின்னு சொல்லி அப்போ தம்பி சொல்லார் இல்லை எல்லாராலேயும் போக முடியாதுடா நம்ம இருக்கோம்ல இனி எப்படியாவது போயிடணும் பரலோத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு ஒரு வைராக்கியம் வருது இப்போ என்ன வந்துருச்சு ஆட்சி வந்துருச்சு இப்போ முத்திரையை தரித்தாத்தான் விற்கவும் முடியும் வாங்க முடியும் இல்லைன்னு கொன்றுவோம் அப்போ எனக்கும் என் தம்பிக்கும் என்ன வந்துடும் ஒரு வைராக்கியம் வந்துடும் அண்ணன் போயிட்டாரியா நம்மளும் எப்படியாவது போயிடணும் ஒரு வைராக்கியம் உள்ளே இருந்து வந்து இப்போ முத்திரையை தர்றதுக்கு கட்டாயப்படுத்துகிறான் இந்த பதினேழு வசனத்தில் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அந்த நேரத்தில் நானும் என் தம்பிக்கும் ஒரு வைராக்கி வரோம் இங்கே வரே நாங்கள் போட மாட்டோம் நீ என்ன சரியாக வச்சுக்கோ அவன் என்ன செய்வான் எங்களை கொண்டுடுவான் யாரை கொண்டுடுவான் என்னையும் தம்பியும் கொன்றான் இப்போ எங்கே ஆத்மா எங்கே போகுதுன்னா அதை தான் பார்க்க போயிடும் வெளிப்படுத்துறது ஆறாவது அதிகாரம் ஒன்பது வாசல் வெளிப்படுத்துதல் ஆறு ஒன்பது அவர் ஐந்தாம் முத்திரையை பொழுது வேத வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை வழிபடத்திற்கு கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் ஆண்டவரே தேவரின் பூமியின் மேல் இருக்குடியிருக்கேன் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரையும் நியாயத்திற்பு செய்யாமலும் பலியாக மகா சப்தப்பட்டு கூப்பிட்றாங்க ஆண்டவர் இருக்கட்டும் ஐயா நாங்கள் எங் இப்படி ஒரு ப்ர ப்ரயர் போயிட்டே இருக்குது ஆன்சர் பாருங்கள் பன்னவசம் அப்பொழுது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது வெள்ளை அங்கிங்கிறது பரிசுத்தங்கிற ஒரு அடையாளம் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பவர்களுடைய தங்கள் உடன் பணிவிடைக்காரர்களுடைய தங்கள் சகோதரனுடைய தொகை நிறைவேறும் அளவும் ஆண்டவர் இப்போ பார்த்திங்கன்னா நம்பரிங் சிஸ்டத்தில் தான் அங்கே இருப்பாருங்க நம்பரிங் சிஸ்டம் ஆண்டவர் மாதிரி நம்பரிங் சிஸ்டம் வச்சுக்கிறது யாரும் பார்க்க முடியாது அப்போ எத்தனை பேர் வந்தால் தான் என்ன செய்ய முடியும் மேலே போக முடியும் இல்லைனா போக முடியாது ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்ன வச்சுருக்காரு நம்பரிங் சிஸ்டம் வச்சுருக்காரு நம்பரிங் சிஸ்டத்தில் ஆன் செய்வார் செய்வார் சரியா ஒரு உதாரணம் உங்களை காட்டுறேன் ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆதி ஆதியாகமம் பதினைந்து பதினைந்து ஆப்ரஹாம் டாண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ சமாதானத்தோடு ஒன் பிதாக்களுடைய சேருவாய் நல்ல முதிர்வயில் அடக்கம் பண்ணப்படுவாய் பதினாறு வசனம் நான்காம் தலைமுறையிலே அவர்கள் இவ்வளோ திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியனுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவார்கள் என்ன அருமையான ஆண்டு எமோரின்னு ஒருத்தங்க இருக்காங்க அது ஒரு ஜாதி அவங்களுடைய அக்கரம்தான் அன்றைக்கு கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கார் அந்த நம்பர் அந்த அளவு கரெக்டாக வரணும் அதுவரை அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் ஏன்னா ஒருவேளை ஊடக மனம் திரும்பினாலும் திரும்பிடுறாங்க சரி எமோரின் அக்கரம் நிறைவேறது வேறு என்ன செய்ய மாட்டாராம் அவர் என்ன செய்ய மாட்டாரான் இந்த காரியத்தை அனுமதிக்க மாட்டாராம் சரி இது போல் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் எடுத்துக்கலாமா சகரியா எடுத்துக்கலாம் நம்பரிங் சிஸ்டம் சகரியா மூணாவது அதிகாரம் ஒன்பதவாசனம் பக்கம் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் இதோ என் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதனால் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்துடைய அக்கிரமத்தை ஒரே நாளிலே என்று சித்திரை வேலையை நிறைவேற்றி அப்போ அந்த சித்திரை வேலை அப்படின்னானா என்ற ஒரு கற்பனை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு புரஜாதி மனிதரும் ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்பட ஆண்டவர் ஒரு சித்திரம் போட்டுட்ருக்காரு நான் ஒரு உதாரணத்துக்கு மயிலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மயில் படத்தை ஆண்டவர் போடுறான்னு வச்சுக்கோங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு கண்ணை போடுறார் இன்னொருத்தர் ரசிக்கப்படுறாரு மூக்கு போடுறார் அப்படியே ஒரு தோகையை போடுறார் அப்படியே போட்டு 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 புறஜாதிகளுடைய நம்பர் என்ன என்னர்த்தம்னா அந்த படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சித்திரவேளை நிறைய வெட்டினவுடனே நினைச்சிவார் அன்றை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துட்டார் சரி இதுதான் நம்பரிங் சிஸ்டம் அப்போ இப்போ வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் பதினோராவது ஆசனத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் இலைப்பார வேண்டும் அப்போ இலைப்பாடுன்னு இங்கே தான் இருக்கணும் வெளிப்படுத்துகிட்டு தான் இருக்கணும் ஆனால் அந்த டைம் முடிஞ்ச உடனே இவங்க எங்கே வந்துடுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் ஆச்சரியமான ஆசை வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் வசனம் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தினமும் சிறச்சேதனம் பட்டம் அவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதை நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது அந்த முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன் அவர்கள் உயிர்த்துங்களா இதான் ஆச்சரியமான உயிர்த்துனா அவங்களுக்கு ஒரு புது தாண்டவர் கொடுக்குறார் எப்படி நமக்கு ஒரு புது தாண்டவர் கொடுக்க போகிறார் அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் திரும்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுமா பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஓரம் அவசரம் பிளிப்பியர் மூன்று இருபத்தி ஒன்று அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளதாக தம்முடைய வல்லமையான செயல்படி நம்முடைய ஆற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவார் மறுரூபம் ஆக்குறது போல தான் இங்கேயும் இதுவரை அவங்க ஆத்துமாக்களாக இருக்கிறாங்க அந்த ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் சரீரத்தை கொடுக்கப்படுறார் அது மறுரூபமான சரீ மாற்றப்படுகிறார் மகிமையின் சரீரம் அந்த சரீரத்தோடு அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இந்த உயிர்த்து அரசாழப் போகிறாருங்கிறது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சரி இப்போ ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வெளிப்படுத்துதல் ஏழு ஒன்பது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இந்த சகல ஜாதிகளிலும் கோத்திரத்திலும் இருந்து வந்ததும் எண்ணக்கூடாததுமான ஜனங்கள் தங்கள் கையில் வெள்ளை எங்கி அதே வெள்ளையங்கி இது நீங்கள் சபையான கேட்கலாம் சபை கிடையாது ஏன்னா இந்த ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்திலே சபை எங்கே போயிடுச்சு பரவாயில்ல போயிடுச்சு அதனால் அந்த சபை அங்கே தான் இருக்குது இதெல்லாமே உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தில் இருந்த கூட்டம் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் ஏழாவது அதிகாரம் நாலாவது வருஷத்துலேருந்து பார்க்குறது இஸ்ரோவேல் தேசத்து மக்கள் யூதர்கள் அவங்க கோத்திரத்தெல்லாம் லிஸ்ட்டு பட்டிருக்கோம் ஆனால் ஒன்பதாவது இங்கே பார்க்குறது புற ஜாதியார்கள் இவங்கள என்ன செய்கிறாங்க உயிர்த்து கிறிஸ்துவோட என்ன செய்யிறாங்க ஆளுகை செய்வார்கள் ப பதிஞ்சவசனத்தை பாருங்கள் நாளே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் ஆலயத்தில் அவரை சேவித்து சிங்காசனத்தில் வீட்டுக்கு முன்பாக வாசமாக இருக்கிறேன் இவரெல்லாம் என்னென்னா ஆசாரியர் ஊழியம் செய்கிறாங்க சரியாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் நம்ம உங்களுக்கு பார்க்க காமிச்சிட்டேன் அடுத்து பாருங்கள் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவசனம் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு பதினொன்று மரணம் நேரிடா இருந்தாலும் பார்த்தீங்களா மரணம் நேருங்கிற ஒரு கூட்டம் அந்த டைம் வந்துடுச்சு அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க மதிக்கிறையா பிரச்சனையே இல்லை நாங்கள் போயிடுவேன் வழிபடுத்துக்கள் போயிடுவேன் வழிபடுத்துக்கு போய் யார்த்து என்ன ஆயிடுவேன் சரி ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய ஹீதன் வெரி குட் டீச்சர் அழகாக போட்டிருக்கோமா ஹீதன் ஒரு புரஜாதியார் சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்தில் அவ்வளோதாக்கா ட்ராக்கா புறஜாதியார்கள் வெரி குட் அதனால தான் நான் பார்த்துருங்க தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் தோக்கலை ஜெயித்தனால தான் அவங்க எங்கே வந்துட்டாங்க வழிபீடு தீ வந்துட்டாங்க தோற்றம் தான் அனுசரிஞ்சிருப்பாங்க முத்திரையை போட்டிருப்பாங்க அவங்களுக்கு நித்திய அக்னிக்கு தான் அவங்க போயிருப்பாங்க ரைட் இப்போ இந்த ஜெயித்த மக்களுக்கு நம்ம ஒரு வசனத்தை அவங்கள காட்டுறேன் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அர ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இந்த அரசாளுகிற ஒரு காரியத்தை நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது சான்லாம் பதிமூன்று பதினாறு அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் தரித்திரர் இவர்கள் யாரும் தங்கள் முத்திரை பிறகு கட்டாயப்படுத்துச்சு ஆனால் கட்டாயப்படுத்தும் பொழுது எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு தெரிஞ்சிச்சுனான்னா எதை இழந்துருவாங்க ஆளுகை இழந்துருவாங்க இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளும் இது உண்மையாக ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவங்களால் தான் அவங்களால் இதை நிற்க முடியும் வாசிப்பம்மா வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் வெளிப்படுத்துதல் ரெண்டு பத்து அன்றை எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க பய நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோவும் பயப்படாதே இது சபையை பார்த்து சொல்கிறாரு ஆனால் இதே இதான் அங்கேயே வருது நீங்கள் சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலியிலே போடுவான் உங்கள் சிலரை பத்து நாள் உபத்திரப்படுத்துவார்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிடைத்த மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும் அவர் சாட்சியை வாசித்தேன் ஒரு குடும்பத்தில் பெரிய கோடிசர் நடிச்சிக்கப்பட்டார் அவர் எப்படி நடிச்சிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அருமையான ஒரு சம்பவத்தை இருக்காரு அவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பெயிண்டர் வந்திருக்கார் அந்த பெயிண்டர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கிறார் பெயிண்ட் அடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பள்ளத்தில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விளை கூடுன வாட்ச் ஒன்று கிடந்திருக்கு இவர் அதை எடுத்து கொண்டு போய் ஓனட்ட ஐயா இப்படி ஒரு வாட்ச் உள்ளே கிடந்தே அதை பார்த்தா பல பலன்னு இருக்குது ஐயா இது ரொம்ப புது வாட்சமாக இருக்குது நீங்கள் நீங்கள் மறந்துட்டீங்களா உள்ளே கிடக்குது ஐயா அப்படின்னு சொல்லி அவரை அதை பார்த்துட்டு எப்பா அதுக்கு விலை தெரியுமானது ஏன் பார்த்தா நல்லா வில கூடன வாட்சாக இருக்கீங்க நாங்கள் ஏன் வாட்சு கட்ட மாட்டோம் நாங்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிற இல்லைன்னு சொல்லி ஏன்ப்பா நீ இதை எடுத்து பாக்கெட்டில் போட்டால் என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் இந்த வசனத்தை காமிக்கிறாரா ஐயா நான் அண்ணனுடைய பிள்ளை ஐயா அப்படி செய்ய மாட்டேன் செஞ்சானா நான் பரவாயில் போக முடியாது அப்படின்னாரு அந்த கோடை சம்மயோசி பார்த்துருக்காரு என்னப்பா நான் எத்தனை நேரம் ஏமாத்திருக்கேன் ஏமாத்தனா எனக்கு அல்பா சாப்பிட்றாப்புல அதில் தான் இவ்வளோ நான் ஆனால் ஒரு பெயிண்டர் அவனுக்கு நான் கொடுக்குற சம்பளம் எவ்வளோ அற்பமான சம்பளம் ஆனாலும் அவன் எவ்வளோ பயத்தோடு இருக்கிறான் கடவுள் பயத்தோடு இருக்கான்னு சொல்லி அவர் இயேசுவேற்றுக்கிட்டு கொடைக்கானலில் ஒரு கான்ஃபரென்ஸுக்கு வரும்போது அவர் இந்த சாட்சி சொல்லியிருக்கார் அவர் அந்த பெரிய கோடிசுன்னு பார்த்திங்களா எல்லாரையும் கூட்டிகிட்டு கொடைக்கானலில் ஒரு ரிசார்ட்டில் போய் எல்லோரும் தங்கியிருக்கும் போது இந்த சாட்சியை சொன்னாராம் சரி அதனால தான் நீ மரண பரியின்றம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டோ நமக்கு ஒரு வாக்குத்துக்கு இது ரட்சிக்கப்பட்டவர்களே முடிவு மத்தியு இருபத்தி நான்கு பதிமூன்று மத்தியூ இருபத்தி நான்கு பதிமூன்று முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ இந்த பாடுகள் வருது கஷ்டங்கள் வருது யார் யாரெல்லாம் வைத்தொழியணுன்னு பைபிளை தூக்கிட்டு போயிட்டாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட முடியாது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அடுத்து கொலேசியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று வாசிக்கிறேன் கொலேசியர் ஒன்று இருபத்தி ஒன்று முன்னே அந்நியம் துர்க்கரியினாலே மனதிலே சத்துருக்களாகவும் இருந்தவங்களை பரிசுத்த வான்களும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன்பு நிற்கும்படி அவருடைய மாம்சத்தில் அடைந்த மறந்தினாலே இப்பொழுது ஒப்புனவாக்கினார் இருபத்தி ரெண்டு நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இதாங்க ஒரு பாடு வரும் கஷ்டம் வரும் வேதனை வரும் வயிறு வலி வரும் ஆண்டவர் நான் அனுமதிப்பார் ஆனால் நீ என்ன செய்கிறதான் முக்கியமாக பார்ப்பார் ஸ்திரமாக உறுதியாகும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியும் சுவிசித் நிலைத்திருக்கணும் நிலைத்திருக்கிற வாழ்க்கை அநேகரை நான் பார்த்துருக்கேன் ஒரு பிரச்சனை ஒன்று ஒரு ஓடி போயிடுவாங்க அவங்களுக்கு இந்த ஆளுகைங்கிற ஒரு வல்லமை அவர்களுக்கு கிடைக்காது நம்ம எபிரேயர் மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது எபிரேயர் மூன்று பதினைந்து பதினான்கு மூன்று பதினான்கு நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவனிடத்திலே பங்குள்ளாரிருக்கும் முடிவு பரியந்தம் இப்போ எனக்கெலாம் இருபது வருஷமாக நான் ஓடிட்டேன் எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன் சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபது வருஷமாக நான் நிறையா பாடுகள் வழியாக போயிருக்கேன் எத்தனையோ அவமானங்கள் வழியாக நிந்தைகள் வழியாக சில காரியங்கள் நான் பார்க்கும்பொழுது ஏன் இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சேன்னா அப்படின்லாம் அவமானப்பட்டிருக்கேன் நான் ஆனால் என்னையண்டவர் பின்மாற்றத்துக்கு அனுமதிக்கலை என்னுடைய இருபது வருஷ அனுபவத்திலும் காலையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒரு பைபிள் ஸ்வீட் நடத்திட்டே இருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா அது கிருவை என்னுடைய பலன் கிடையாது ரைட் இப்போ நாலாவது வருஷத்தை நான் அவங்களுக்கு திரும்ப வாசிக்க போயிடுறேன் அவர்கள் உயிர்த்துன்னு நம்ம பார்ப்போம் உயிர்த்து அப்படின்னா உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தன் செத்து போச்சுன்னா முடிஞ்சிருச்சு அவன் கதை அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சார் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மரணத்துக்கு அப்புறம் தான் இருக்குது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒரு வண்ணாத்துப்பூச்சியை நீங்கள் பாடுங்க அந்த பூச்சி ஆரம்பத்தில் எப்படி இருக்கணும்னா ஒரு புழுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அது நம்ம நிற்கிற நிலமை புழுங்கிற ஸ்டேஜில் நம்மள இருக்கிறோம் ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டுப்புழு கூட்டுப்புழுன்னா தன்னை சுற்றியில் ஒரு கவரிங் இருக்கும் அது எது கடையாளன்னா நம்மளுடைய கல்லறை வாழ்க்கை நம்ம கல்லருக்கு ஆண்டரை வச்சுருவாங்க அந்த கல்லருக்கு கூட்டுப்புழு ஆனால் ஒரு நாள் அந்த கூட்டுப்புழு வந்து தன்னை ஓப்பன் பண்ணும் அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து 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 வரும் அதை பார்க்க ஆயிரம் கன்று வேணும் அவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளை எதுக்கு ஏ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு ஒரு புழுவாக இருந்துச்சு அடுத்து புழுவில் இருக்கும்போது யாரும் என்ன செய்வாங்க அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க ஆனால் கல்லரை திறந்து வெளியே வரும் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை உயிர்த்துங்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு 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 பேசிக் கான்செப்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க புதிய ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க புதிய சரீரை அவங்களுக்கு கிடச்சிருச்சு அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணத்தை ஆண்டவராக இயேசு எப்படி பார்த்தார் வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் பதினெட்டு அவசனம் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டு மறித்தேன் ஆனாலும் காலமும் உயிரோடு இருக்கிறேன் இப்போ மறித்தேன் ஆண்டவர் மறித்தார் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் இருக்குது திரும்ப எடுக்கவும் அதிகாரம் இருக்குங்கிறார் அதே இதை நமக்கும் கொடுக்குறார் நமக்கு ஒரு நாள் மரணம் வரும் ஆனால் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம் அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வெளிப்படுத்துதல் ரெண்டு எட்டு மரித்தோரில் இருந்து வர் சொல்கிறார் மரித்தார் ஆனால் பிழைத்தார் அப்படிப்பட்டதாக டைட்டே அவர் வச்சிருக்கிறார் இந்த டைட்டில் பாருங்கள் மரித்தோரில் இருந்து பிழைத்துவமானவர் சொல்கிறார் ரைட் அது ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் பதினோராவது அதிகாரம் பதினோரா வசனம் மரணம் ஃபினிஷிங் கிடையாது முடிவு கிடையாது வெளிப்படுத்துதல் பதினொன்று பதினொன்று மூன்று நாளைக்கு பின்பு தேவனிடத்திலே இருந்து வந்த ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் இதாக நடக்க நடக்கப்படுது நம்ம கல்லறையில் இருப்போம் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும் எக்கால சத்தம் துணிக்கும் அப்போ நம்ம உயிரிழவர்களாக வெளியே வரப்போகிறோம் மத்தியு ஒன்பது பதினெட்டு மத்தியு ஒன்பது பதினெட்டு சரி இது என்னன்னா ஒரு ஒரு மறைத்த ஸ்திரி ஆண்டவர் சிறார் எழுப்புகிறார் என் மகள் இப்பொழுது தான் நான் மறைத்து போனால் அப்படின்னு சொல்கிறார் சரி ஆனாலும் உயிரோட ஆண்டவர் எழுப்புகிறார் மாரியா ரைட் மார்க்கு சாரி மத்திய இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு மத்தையு பாருங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மறிக்கிறார் அவரை கல்லறுக்குள்ள வைக்கிறாங்க அப்போ எதிரிகள் வந்து பிளாத்தில் என்ன சொல்லுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரே அந்த எத்தன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் எத்தன் இருக்கும்போல் உயிரோடு பொழுது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் ஆனால் மறித்தாரா ஆ மறித்தார் கல்லறை வைக்கப்பட்டாரா கல்லறை வைக்கப்பட்டார் ஆனால் இது யார் ஞாபகம் வச்சிருக்கா எதிரிகள் செஞ்சுருக்காங்க ஞாபகம் வச்சிருக்காங்க சரி ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்ங்கிற ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம் யோவான் பதினோராவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறிப்போமா மறிப்போம் அண்ணா என்ன செய்வோம் பிழைப்போம் அதத்தான் நம்ம எங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் நாலாவது சனத்தில் அவர்கள் உயிர்த்து உயிர்த்துனா மறித்தார்களா மறித்தார்கள் உலக மக்கள் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது ஆண்டவராக இயேசுகிற நான் மறித்தேன் ஆனாலும் சாதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்ன சொன்னவர் நமக்கு என்ன செய்வார் ஒரு புதிய உயிரை கொடுக்க போகிறார் ஜீவனை கொடுக்க போகிறார் அதுதான் நித்திய ஜீவன் ஜெபிச்சு முடிப்போம்மா மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே மைத் தொதிக்கிற ஐயா நீர் இறக்கமுள்ளவரையா ஆசீர்வதிக்கிற ஐயா ஆயுர்வாடு அரசாட்சியினுடைய ஆழத்தில் எங்களை ஆவியானவர் கொண்டு சென்றதுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஏன் ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா பிள்ளைகள் பெருசு தரத்தை கூட்டத்தில் முடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா கிருபை எங்களோட கூட இருக்கிறதுக்கு நன்றி நன்றி இயேசுவை நாமத்தினால் ஜபங்கள் பிதாவே ஆ மெயின்